ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரிஸ், ஒரு ஸ்டோரி இன்ஸ்பயர்ட் ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம் குரு ஸ்டோரிஸில். ஸோ இது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயமோகன் சார் எழுதுன அறம் அப்படின்ற புக்கில். இந்த கதை வந்து ஏன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் கிடைச்சிட்டு புரியும். அதையும் தாண்டி இந்த கதையை உங்ககிட்ட சொல்கிறதுல எனக்கு அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷம் இருக்குது. அது உங்களுக்கு கதை போக போக உங்களுக்கு புரியும். இந்த கதை ஆல்ரெடி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கேட்கணும்னு தோணும். அப்படி கேட்காதவங்களுக்கு இது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய நரேஷனை வந்து நான் என்டர்டெய்னிங்காக கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கதை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யானை டாக்டர். இந்த 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 கதை எழுதுனது வந்து ஜெயமோகன் அப்படின்ற ஒரு ரைட்டர். அவரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அவர் வந்து அறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக்கில் இருந்து தான் இது ஒரு தனி சாப்டர் கதை. அந்த கதையை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த கதை வந்து யானை டாக்டர். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது, யார் இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குன்னூர் கோயம்புத்தூர் இங்கெல்லாம் இருந்து வேலை செஞ்சு டிரான்ஸ்ஃபர் ஆன, டாப் ஸ்லிப்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன ஒரு ஆஃபீஸர் அங்கே ஒரு மனுஷனை பார்க்குறாரு. அந்த மனுஷனை பற்றி தான் இந்த கதை. ஸோ இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மே மாதம் ஏப்ரல் மாதம் தவிர இங்கே மலைப்பிரதேசத்தில் வந்து எப்பயுமே மழையாக தான் இருக்கும். அதாவது நைட்டு ஒரு 8 மணிக்குள்ளேயே எல்லாருமே போய் படுத்துருவாங்க. அது 8 மணிக்கே போய் படுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற வணக்காளர்கள் தான். ஸோ இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையிலேயே ஒரு நேர்மையான அதிகாரி. இவருக்கு வந்து டே ஃபுல்லாக செய்கிற அந்த பேப்பர் ஒர்க்கு இதெல்லாம் வந்து அவர் உண்மையிலேயே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவருக்கு எதையுமே தந்தது கிடையாது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா, எல்லா நாளும் நைட்டு ஒரு 9 மணிக்கு வேலை செய்கிறவனுக்கு 7 மணிக்கு அது எப்படி தூங்கலாம், நம்ம போய் ஒரு அலப்புறையை பண்ண வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக இவர் நேராக போய் ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த முகாமில் இருக்கிற ஒரு 4-5 காவலர்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காட்டுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போவார். ஸோ அப்படி ரவுண்ட்ஸு போகும்போது தான் உண்மையிலேயே அவருக்கு வந்து, பாடா நான் வந்து உண்மையிலே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுக்காகவே டெய்லியுமே யாரையோ ஒருத்தரை வந்து ரேண்டமாக போய் கூட்டிட்டு அவர் காட்டுக்குள்ளே போயிட்டு வர்றாரு. அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து இவருக்கு காலையில் ஒரு 6:30 மணிக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு கொடுமையான ஒரு விஷயம். நாம்மளே வந்து காலையில் ஒரு 6 மணி 7 மணி அந்த 4 மணி to 7 மணி தான் பயங்கரமாக ஒரு தூக்கம் வரும். அதுவும் இந்த மாதிரி குளிர் பிரதேசத்தில் இருக்காத அந்த மாதிரி குளிர் மலைகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் தான் அந்த கம்பளியெல்லாம் போத்திட்டு அப்படி தூங்கணுன்ற ஒரு இது வரும். அந்த நேரத்தில் காலைல ஃபோன் பண்ணும்போது ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவர் யோசிச்சிட்டே இருக்காரு, என்னன்னா அது ஃபோன் அடிச்சுட்டே இருக்கானுங்க. பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து காட்டோட சூழ்நிலை தெரியும். ஆனாலும் திருப்பி திருப்பி ஃபோன் அடிச்சிட்ருக்காங்க, ஏதோ பிரச்சனை இல்லாமல் ஃபோன் பண்ண மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு ரிங் அடிச்சிட்டு இருக்கும்போது இவர் யோசிச்சுட்ருக்காரு. அப்புறமா ஒரு இதுக்கு வந்து சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறாரு. எடுக்கும்போது ஆப்போசிட்டில் அவரோட ஃப்ரெண்டு ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனந்த்ன்றவர் வந்து கவர்மெண்ட் இதுலேயே வந்து இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வந்து ஐஏஎஸ்ஸாக இருக்கார். அவர் இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தங்களும் வாங்கி கொடுப்பாங்க, அந்த ஒரு ஸ்ட்ரீமில் இருக்கார். இவர் ஃபோன் எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு, டே மச்சான் நீ கவலைப்படாத, நீ கொடுத்த அந்த பேர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சிடா, இன்றைக்கி ஈவினிங் டிவியில் வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நீ வந்து கண்டிப்பாக அவர் கூட இரு அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி, டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நீ வந்து ரொம்ப சூப்பரான வேலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிடுறாங்க. அதுக்கு ஆனந்த் ஒரு பதில் சொல்கிறாரு, இல்லைடா இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்தாலும் இன்றைக்கி தான் வந்து ஒரு உருப்படியான காரியம் செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுடா, அதனால் கவலைப்படாத, இது நீ பப்ளிஷ் பண்ணும்போது கண்டிப்பாக நீ அவர் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இது கூட பேசிகிட்டு இருக்கும்போது கூட கல்ச்சுரல் மினிஸ்டர் வந்து என்னை தனியாக கூப்பிட்டு அவரோட கெஸ்ட் ஹவுஸில் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து மதுவெலாம் சாப்பிட்டோம்டா, சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்காரா அப்படின்னு கூட கேட்டார். அப்புறம் பார்க்கணும் கூட சொன்னார் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு என்ன நம்ம எப்படி இருந்தாலும் அவார்டு வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு வர தானே போகிறேன், அப்போ பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைடா அவர் எங்கே வேலை செய்கிறாரோ அங்கேயே அவர் வந்து பார்க்கணும்னு சொல்கிறாரா அப்படின்னு. சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு டேட்டு சொல்கிறேன், இல்லை நான் அவர்கிட்ட கூட எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இப்போ இருக்கிற சந்தோஷம் என்னால் எக்ஸ்பிரஸே பண்ண முடியல, பயங்கரமாக ஆடணும் போல இருக்குது அப்படின்னா உன் யாரா கேட்க போகிறா, நீ பாட்டுக்கு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கால் முடியுது. ஃபோன் கால் முடிஞ்ச உடனே இவர் ஒன்று பயங்கரமாக ஒரு இல்லை, நம்ம இப்போ இதை சொல்லும்போது அவரோட எப்படி ஃபீல் பண்ணுவார், அதாவது இது எல்லாமே நான் அந்த பிரமிப்பு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா ஒருத்தரை பற்றி, அவரை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன். இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லும்போது எப்படி ஃபீல் பண்ண போகிறாரு, நம்மளை கோபத்தில் அடிக்க போகிறாரா, இல்லை என்ன பண்ண போகிறாரு, இல்லை யாராவது ஆத்திரை பற்றி திடீர்னு பேச ஆரம்பிச்சிருவாரா, இல்லை ஒன்றுமே கண்டுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் டக்குனு ஒரு பைக் எடுக்கிறாரு. பைக் எடுத்துகிட்டு நம்ம நேராக சார் இருக்க கொட்டாய்க்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாரு. வண்டி எடுக்கும்போது லேசான மழை அப்படியே தூரல் போட்டுட்ருக்கு. இவருடைய கிளம்பும் போதே வந்து அந்த பிரம்மையிலே போயிட்டுருக்காரு, போய் சொல்லிடணும், என்ன சொல்லுவாருன்னு தெரியல, எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலன்ற அப்படியே போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும்போது ஒரு தடுப்பணை
தடுப்பணை அப்படியே உள்ளே பார்க்குற தடுப்பணையில் அப்படியே மேலே அப்படியே ஆவி பறந்துருக்கு, வேப்பரம் அப்படியே ஆவி பறந்துருக்கு, அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டே ரசிச்சுட்டே போகிறாரு. மேலே மரத்துலேருந்து இலையிலேருந்து சின்ன சின்ன மழை துளிகள் அப்படியே மேலே விழுது. அப்படியே அதெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கும்போது ஒரு 13-14 கருங்குரங்குங்க அப்படியே இவரை பார்த்தோன்னே எல்லாம் ஓடுது. அதில் ஒரே ஒரு குரங்கு மட்டும் பயங்கரமாக சவுண்டு போடுது. அது எதுக்குன்னா அங்கே தான் வந்து அங்கே தலைமை காவலரமா, அது வந்து அங்கே மேஞ்சிட்ருக்க சின்ன சின்ன மிருகங்களுக்கு அது வந்து சிக்னல் கொடுக்குது, இந்த மாதிரி ஒருத்தர் யாரோ வராரு நம்ம கோட்டைக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த மிருகங்கள்லாம் ஓடி ஒழிஞ்சிக்குது. இவர் கிராஸ் ஆனோடனே திருப்பி சவுண்டு போடுது. சவுண்டு போட்டதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் வெளியே வந்து சாப்பிடுது. ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன குறுக்கு பாதை, அந்த பாதையில் வந்து ஜீப் மட்டும் தான் போகும், பைக்கு சுத்தமாக ரொம்ப கஷ்டம் அது போகிறது. அப்படி அந்த இடத்துல இறங்கிட்டு இருக்கும்போது தான் இங்கே தான் நான் முதல்ல வந்து யானை டாக்டர் அப்படிங்கிறவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த ஸ்டோரி ஆரம்பிக்குது. டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக் போனோடனே இவர் வந்து எங்கெங்க இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்தேன் அப்படின்றத சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாள் வந்து நான் எனக்கு ஆஃபீஸ் எப்படி புரிஞ்சுக்கிறேன்றதுலே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் எனக்கு மாரிமுத்து வந்து ஒரு நாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணார். மாரிமுத்துன்றவர் வந்து அப்படியே நேரம் வந்து என்னை கூப்பிட்டார். மாரிமுத்துன்றவர் வந்து இவரோட அசிஸ்டண்ட். மாரிமுத்து என்னை வந்து காலையில் எழுப்பினார், ஐயா இந்த மாதிரி வந்து அவங்க தூரத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து யானையை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களை வந்து வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து யானை தானே என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமாக எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சு அப்படியே பொறுமையாக கிளம்பி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இவர் ஜீப்பை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது நிறைய யானை காட்டெருமைங்கள்லாம் நிறைய கூட்டமாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் நின்று ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா போகிறாரு. அந்த இடத்த இவர் வந்து நெருங்க நெருங்க பயங்கரமாக அப்படியே குமட்டுற அளவுக்கு ஸ்மெல் அடிக்குது. அந்த இடத்த நெருங்க நெருங்க இன்னும் பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது. இவரால் தாங்கவே முடியல. அந்த ஸ்மெல் இவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அந்த ஸ்மெல்லு ஒரு உடம்பு பூரா ஏறி குமட்டிட்டு வெளியேற அளவுக்கு ஒரு அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட நாற்றம் அடிக்குது. அந்த இடத்த எப்படியோ போய் ரீச் ஆகிறாரு. ரீச் ஆனதுக்கப்புறம் ரீச் ஆன உடனே ஜீப் ஓட்டி இறங்கி போய் பயங்கரமாக வாந்தியில் எடுத்துடுறாரு. வாந்தி எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே மலை ஏறி இடத்துக்கு போகிறாரு. இடத்துக்கு போனோடனே மாரிமுத்து ஒரு கர்ச்சீஃப் ஃபோன் வந்து கொடுக்குறாரு. கர்ச்சீஃப் மாட்டிக்கிறார். மாட்டினோடனே இவர் வந்து இவரோட ஜூனியர்ஸ் எல்லாம் அங்கே நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அவங்க முன்னாடி வந்து நம்ம ரொம்ப ஒன்றும் தெரியாத மாதிரி காமிச்சக்கூடாது, கண்டிப்பாக நம்மளை அது கெத்தாக தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. நின்னோடனே ஏன்னா அப்போ ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு, இவங்களுக்கு கீழே இருக்க ஆளுங்க எல்லாத்துக்குமே ஒரு ஏழான பார்வை உண்டு. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. இவங்க வந்து ஒரே ஒரு பொது தேர்வை மட்டும் எழுதிட்டு நேராக இந்த இதுக்கு வந்துடுறாங்க அப்படின்ற ஒரு ஏளனமான பார்வை இருக்குது. அது உண்மையாக இருந்தால் கூட நாம் வந்து அவங்கள தான் சார்ந்துருக்கோம். ஆனால் நம்மளை தான் அவங்க சார்ந்திருக்காங்கன்ற ஒரு பிரம்மையை வந்து நம்ம கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் நம்ம இதில் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு சரி அந்த யார் எங்கே நிற்கிறா அப்படின்னு பார்த்தா ஒரு 20 அடி சோறு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாப்பாடு சாப்பிட்ற சோறு, அந்த சோறு மாதிரி இருக்கிறத வந்து குமிச்சு வச்சு ஒரு 20 அடியில் ஒருத்தர் வந்து பெரிய கத்தியோட யானையோட இதில் வந்து நின்றுட்டுருக்கார். நடுவில் அந்த யானையோட பாடியை வந்து அடித்து பாடியெல்லாம் பொழந்து அதுக்குள்ளார ஒரு என்ன சொல்கிறது சாப்பாடெல்லாம் கொட்டி வச்சு அதுக்குள்ளார புதஞ்சி ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு பெரிய கத்தியோட. அதை யாருன்னு பார்க்குற தூரத்துலேருந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறாரு. அப்பையும் ஸ்மெல்லு தாங்க முடியல. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது ஒரு யானையை வந்து கொலை பண்ணி அந்த நதி அந்த ஓடமாக இருக்க அந்த ஓடையில் பாடியை பொழந்து இவர் வந்து அந்த ஒரு 60-70 வயசு இருக்கிற ஒருத்தர் வந்து அதுக்குள்ளே நின்றுருக்காரு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது சாப்பாடு மாதிரி இருந்ததுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக சாப்பாடு கிடையாது, மொத்தமாக புழு. அந்த புழு வந்து முழங்கால் வரைக்கும் ஃபுல்லாக நிரம்பியிருக்கு. இவர் பக்கத்தில் போனோடனே ஒரு புழு வந்து அவர் மேலே கழுத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. அதை அப்படியே தட்டி விட்டு அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சிட்ருக்காரு. இது இவருக்கு வந்து அதை பார்த்து அப்பையிலேருந்து அப்படியே உடம்புலாம் ஊடுற மாதிரி இவரெல்லாம் எதுவுமே பண்ண முடியல. டக்குன்னு பின்னாடி வராரு, என்னாச்சுன்னு தெரியல, டக்குன்னு மயக்கம் போட்டு வந்துடுறாரு. அங்கே ஒரு டிஎஃப்ஓ இருக்கார், அவர் டக்குன்னு மாரிமுத்து கூப்பிட்டு அவர் போய் கெஸ்ட் ஹவுஸில் போடு அப்படின்னு சொல்கிறார். அந்த சீன் அதோட முடிஞ்சுது. இவர் டிஎஃப்ஓ வந்து ஜீப்பில் ஏறாரு. அப்பையும் ஒரு அரை மயக்கத்தில் இருக்கார். ஜீப்பு உள்ளே வந்து ஒரு சிகரெட்டு துண்டு கிடக்குது. சிகரெட்டு துண்டை பார்த்துட்டு ஐயோ என்னடா அது புழு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு திருப்பி அந்த கெஸ்ட் ஹவுஸில் போய் விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறம் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் பயங்கரமாக போராடுறாரு. எதை பார்த்தாலும் புழுவாக இருக்குது. பெட்டு வெள்ளை கலராக இருந்தால் வெள்ளை கலர் அப்படியே புழு அப்படியே மிதக்கிற மாதிரி, அது மேலே ஒரு படுத்துருக்க மாதிரி பயங்கரமாக அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் புழு, எதை பார்த்தாலும் புழு, உலகமே புழு, அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வெறி ஆகி என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அங்கே ஒரு விஸ்கி பாட்டில் இருக்குது, அதை எடுத்து மட்டக் மட்டக் மட்டக்குன்னு, அதாவது அவர் அதை எப்பயும் சொல்கிறாரு, அவர் டெய்லி சாப்பிட்ற 4 பெக்கை தான் வந்து ஒட்டுக்காக குடிச்சிட்டான் நான் அப்படின்னு சொல்கிறார். அவர் பெக்கை போட்டு குடிச்சிட்டு டக்குன்னு படுத்துடுறாரு. படுத்த உடனே நைட்டு ஒரு அதாவது என்ன சொல்கிறது மிட் நைட்டில் வந்து பயங்கரமாக பசி எடுக்குது.
எந்திரிச்சு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு சாம்பாரெல்லாம் ஊற்றி கையில் எடுக்கிறாரு. அந்த சாப்பாடு திருப்பி புழுவாக தெரியுது. திருப்பி அதெல்லாம் அங்கேயே உதறி விட்டு பியர் விஸ்கி பாட்டில் எடுத்து டக்கு டக்குனு குடிச்சிட்டு படுத்துறாரு. அவருக்கு அப்போ என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அதாவது இந்த மாதிரி ஃபீலிங்லாம் எல்லாத்துக்கும் வருமானு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது எதுக்கெல்லாம் இந்த மாதிரி வேலைக்கு வந்தோம், இவ்வளோ இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்குநேரி ஜீப் எடுத்துகிட்டு டக்குன்னு நாங்குநேரி கிளம்பி போய் அம்மாவோட மடியில் படுத்து தூங்கணும் போல இருக்கே அப்படின்ற அளவுக்கு ஃபீல் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அந்த இரவு அப்படியே போகுது. போனதுக்கப்புறம் திருப்பி யானை முகாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. இந்த யானை டாக்டர் அப்படிங்கிற பேரை வந்து அவர் அப்போ தான் கேள்விப்படுறாரு. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது யானை டாக்டர்ன்றவர் 1000 யானைகளுக்கு மேலே சர்ஜரி பண்ணியிருக்காரு, 300 பிரசவத்துக்கு மேலே பார்த்துருக்காரு, அதெல்லாம் தாண்டி போன் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் இவர் பண்ணியிருக்காரு. இவர் டாப் ஸ்லிப்பில் இருந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸான ஒருத்தர். எந்த உலகத்தில் எந்த மூலையில் யானைக்கு எந்த பிரச்சனைனாலும் முதல்ல கால் பண்ணுறது டாக்டர் கே ஆன டாக்டருக்கு தான் கால் பண்ணுவாங்க. இவருக்கு வந்து யானை அதாவது டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது தான் அவரோட பேர். ஆனால் அங்கே இருக்கிற டாப் ஸ்லிப்பில் இருக்கவங்க எல்லாருமே இவரை கூப்பிட்றது, அதாவது யானைக்கு யானையை பிடிச்சவங்க எல்லாருமே இவரை கூப்பிட்றது வந்து ஆன டாக்டர். ஸோ இவர் இந்த அளவுக்கு இருக்கும்போது இவரை பற்றி ஹென்ரி மார்ஷல் அப்படின்றவர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட், அதாவது அந்த ஃபாரஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட், அவர் வந்து இவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணி பிபிசி கொடுத்துருக்காரு. இவரை பற்றி 100 மேலான புக்கில் வந்து எழுதியிருக்காங்க. இவரும் நிறைய கட்டுரைகள், நிறைய அறிவியல் சார்ந்தது, யானையை பற்றியான கைடு எல்லாமே கஜிரங்கா பார்க்கில் வந்து இப்போவும் காணாமல் இருக்கிறதுக்கு இவர் ரெடி பண்ண அந்த கைடு தான் வந்து இப்போவும் ஏதாவது ஆயிடுச்சு காணாமல் இருக்கிறது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு அதை தான் வந்து ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ திருப்பி இன்னொரு நாள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் யானை முகாமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து மாரியம்மத்தை கூப்பிட்டு கிளம்பிட்டுருக்காரு. கிளம்பிட்டு இருக்கும்போது தான் திரும்பி அதே குறுக்கு பாதையில் ஒரு ஜீப் வருது. யாருன்னு பார்த்தா டாக்டர் கே. இவர் வந்து டக்குன்னு பார்க்குறாரு. டக்குன்னு பார்த்தோன்னே அவரை பயங்கரமாக மெய்சில் இருந்துட்டார். இவர் தான் டாக்டரா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த கிராமத்தில் வந்து யார்கிட்ட போய் பேசினாலும் 4வது வார்த்தையாக டாக்டர் கேயோட பேர் வராமல் இருக்கவே இருக்காரு. ஏதாவது பேசிட்டு நல்லா இருக்கீங்களா, எல்லாம் பண்ணுறீங்களா, டாக்டர் கேட்ட பேசுனீங்களா, இப்படி சாதாரணமாகவே ஒரு 4வது வாரத்தை 5வது வாரத்தில் டாக்டர் கே. இவருக்கு அப்போலேருந்தே பயங்கர க்யூரியாசிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டாக்டர் கே வந்து எதிரில் போகிறாரு. இவர் பார்க்குறாரு, ஓ இவர் தான் டாக்டர் கேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. வணக்கம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் வணக்கம் சொல்ல முடியல, ஏதோ ஒரு இதில் வந்து மறந்துடுறாரு. மறந்தோடனே ஜீப்பு கிராஸ் ஆகி போயிடுது. அவர் வந்து கிராஸ் ஆகும்போதே மாரிமுத்துவை பார்த்து கேட்குறாரு, என்ன மாரிமுத்து ஆலையாக காணோம் அப்படின்றார். ஐயா வாரையா வாரையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அவர் இப்போ சொல்கிறார், சே என்னடா அது வணக்கம் சொல்ல மாட்டோமே அப்படின்ட்டு. அவர் அப்போ வணக்கம் சீன் சொல் என்னடா அது அப்படின்னு சொல்லும்போது மாரிமுத்து உடனே கேள்வி, என்னங்க ஆச்சு, இல்லை சும்மா ஒன்றும் இல்லை எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து என்னடா நம்ம அதாவது அஃபிஷியலாக பார்த்தா அவரோட நான் மேல் அதிகாரி, அவர் வந்து நான் அதிகாரத்தில் வந்து திமிர் காட்டிட்டு போகிறேன்னு நினச்சிருவாரோ இல்லை புண்பட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இவங்க திருப்பி இவங்களோட இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக யோசிக்கிறாரு. வண்டி எடுத்துகிட்டு ஒரு 4-5 தடவை அவரோட முகாமுக்கு போகிறாரு வராரு, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டலாமான்லாம் பயங்கரமாக யோசிக்கிறாரு. ஆனால் அதை அந்த யூகோ வந்து அவரை பயங்கரமாக தடுக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு காலையில் ஒரு 20-10 நரிக்குற கிழவிகள் வந்து அவரை டெய்லி பார்க்க போயிட்டே இருக்காங்க. அப்போ பார்க்கும்போது தான் இவர்கிட்ட கேட்குற சண்முகன்னு சொல்லிட்டு அப்போ இவர் கூட ஒரு அசிஸ்டண்ட் வேறு இருக்காரு, அவர்கிட்ட கேட்குறாரு, என்னங்க எல்லா மாதம் எல்லா நாளும் இந்த கிழவிங்கெல்லாம் அவங்க போயிட்டே இருக்காங்க அப்படின்னா, அது ஒன்றும் இல்லைங்கயா, இவளுங்க அவர் வந்து நல்ல ரொட்டியும் சீனியும் செஞ்சு கொடுப்பாரு, அதை சாப்பிட்றதுக்காகவே இவளுங்கெல்லாம் அங்கே போகிறாளுங்க அப்படின்னு. உடனே மாரிமுத்து டேய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மாரிமுத்து சொல்கிறாரு, இல்லைங்கயா அவங்க சாப்பிட்றதுக்கு போகிறாங்க அப்படின்றது ரெண்டாவது, ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் இவங்ககிட்ட டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க, டாக்டர் போய் சொன்னால் ஒரு 6 ஒரு 4-5 வார்த்தை பேசுவார், அந்த பேச்சை கேட்குறதுக்காக இவங்களாம் போகிறாங்க அப்படின்னு. உடனே அப்போ சண்முகம் வந்து எல்லாம் அவர் கொடுக்குறதெல்லாம் மாட்டு மருந்துங்க அப்படின்னு சொன்னோன்னே, மாட்டு மருந்துனா அவருக்கு புரியல, இல்லைங்கயா மனுஷங்களுக்கு என்னென்ன மருந்து கொடுக்குறாரோ அதே மருந்து தான் வந்து மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அதே தான் மனுஷங்களுக்கும் கொடுப்பாரு, என்ன அதுங்களுக்கு டோஸ் அதிகமாக கொடுப்பாரு நமக்கு வந்து டோஸ் கம்மியாக கொடுப்பாரு, ஆனால் பயங்கர கைராசிக்காரர், முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் அவர் வந்து நீங்க மருந்து கொடுக்கறத விட ஏதாவது இலை கீரை அந்த மாதிரி கொடுத்து நம்ம குணப்படுத்திடுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த நாள் அப்படியே முடிஞ்சது. ஒரு 10 அப்படியே போயிடுது. அவருக்கு அப்பையும் அந்த டாக்டர் பார்க்கணுன்ற கியூரியாசிட்டி இருக்கு. அப்படிதான் ஒரு நாள் அதிகாலையில் இவர் கொட்டாய விட்டு இவரோட ரூம் விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து தூரத்தில் பார்க்கும்போது ஒரு ஹான்பில் பறவை நின்றுட்டுருக்கு. ஹான்பில் பறவை வந்து எல்லாத்துக்கும் தெரியும், மூக்கு மட்டும் மஞ்சள் கலரில் நீளமாக இருக்கும், உடம்பு சின்னதாக தான் இருக்கும். ஸோ இவர் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. பார்த்தோடனே கண்டிப்பாக அதோடய பெண் பறவை தான் அது, ஆண் பறவை இது கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடிக்கிட்டே போகிறாரு. உள்ளார
உள்ளே தேடிட்டே போகும்போது டக்குன்னு அந்த ஆண் பறவையும் பார்த்துட்டாரு. கீழே தான் நின்றுட்டுருக்கு, அந்த கீழே நின்றுருக்கு, அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்காரு. திடீர்னு கால் தடிக்கு கீழே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே செந்தட்டின்னு சொல்லிட்டு ஒரு செடி, அது நான் கூட சின்ன வயசில் இந்த ஐஸ் பாயெல்லாம் விளையாடும் போது சின்ன வயசில் ஏதாவது செடி கீ பூச்சுன்னா அந்த இடம் கொஞ்சம் தான் அரிக்கும், ஆனால் விட்டுரும். ஆனால் அந்த செந்தட்டின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அந்த அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த செடியை நான் பார்த்ததே கிடையாது. அந்த செந்தட்டி வந்து இவர் உடனே ரொம்ப பயந்துடும், ஒரு உடம்பு ஃபுல்லாக எரிஞ்ச உடனே உடனே மாரிமுத்துக்கு ஃபோன் பண்ணி வா டாக்டர்கிட்ட போகலாம் கிளம்புன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போகும்போது மாரிமுத்து சொல்லுவார், ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஞான டாக்டர்கிட்டே போயிடலாம். இல்லை இல்லை இல்லை, அவர்கிட்ட வேணாம், நம்ம வேறு டாக்டர் போகலாம். ஐயா நீங்கள் ஒன்றும் குறைப்படாதீங்க, கண்டிப்பாக சரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவருக்கு போவார். அவர் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை தான் எதிர்பார்த்தார். ஒரு கோஇன்சிடென்ட்டான ஒரு கோஇன்சிடென்ட்டாக இருக்கணும், நம்மளாக போய் வாலண்டியராக பார்க்குறத விட ஒரு கோஇன்சிடென்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாரு. கிளம்பி போனால் ஒரு சின்ன தரக்கொட்டாய் தரையில் தான் இருக்குது, ஒரு கொட்டாய் போட்டிருக்காங்க. உள்ளே வெளியே பார்த்தா ஒரு நாலஞ்சு மான் மேஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு இது மாதிரி போட்டு. வெளியே ஒரு யானை வந்து ரொம்ப சோகமாக அப்படியே அந்த கரும்பு இந்த இதெல்லாம் வந்து ஒட்டச்சு பொறுமையாக வாயில் போட்டு சாப்பிட்ருக்கு. நாலஞ்சு மான்கள்லாம் இருக்குது. ஒரு போனவுடனே டாக்டர் பார்த்துட்டு, வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, இது என்ன மான்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்காக வச்சுருக்கேன், நாலு நாள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும், அதனால தான் நாலு நாள் அப்சர்வேஷனில் வச்சுருக்கேன். அது சரியாயிடுச்சுன்னா நான் அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன பிரச்சனைன்னு என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பார்க்க போனேன், இந்த மாதிரி கீழே உண்டை பயங்கரமாக எரியுது அப்படின்னு அவருக்கு போனால் பதற ஏதோ இன்ஜெக்ஷன் தான் போடுங்க அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருப்பார். இதுதான் வந்து, நீங்கள் ஒன்றும் இல்லை செந்தட்டி தான், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு மணி நேரத்தில் அரிப்பு சரியாக போயிடும், இல்லை நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஊசி போட்டுருங்களேன் அப்படின்பாரு. இதுதான் மனுஷனோட பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிட்ரேச்சர் ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். அதாவது லிட்ரேச்சர்னால் மிருகங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, மனுஷன்தான் வந்து வலின்றது ஒன்றுமே கிடையாது, சாதாரணமாக இருக்கிற நிலையை விட ஒரு வேறுபட்ட நிலை, ஆனால் இது வந்து இது இதாகிடுமோ அது இதாகிடுமோன்னு பயங்கரமாக மனுஷன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுவான், ஏதோ ஒன்று ஆகிடுமோ உயிருக்கு இது ஆகிடுமோன்னு பயங்கரமாக சேதப்படுவான். ஆனால் மிருகங்களுக்கு அந்த பயமே கிடையாது. உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த வலியை வந்து கூர்ந்து கவனிச்சிட்டே இருங்க, அதிலே பாதி வலி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனாலும் உங்களுக்கு சிரஞ்சு போய் ஊசி போனோன்னா நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின் மாதிரி, இல்லை நான் வந்து கூர்ந்து கவனிச்சிட்டே இருக்கேன், நான் வலி போயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பார். அவரால் வேணாம்னு சொல்ல முடியாது, வேணும்னு சொல்ல முடியாது. அவர் போட்டு எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்தோடனே இவர் கிளாஸை கையில் வாங்கினோடனே இவருக்கு என்ன தோணுமா, ஐயோ இவர் அந்த யானைக்கு போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணார், அதில் ஃபுல்லாக புழுவாக இருந்தது, இவர் கை கழுவுனாரா இல்லையா, இல்லை இவர் டாக்டர் தானே பயங்கரமாக இதெல்லாம் போட்டு கண்டிப்பாக ஸ்டெர்லைஸ்லாம் பண்ணியிருப்பார், சுத்தமாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி யோசிப்போம். அப்போ கரெக்டாக வந்து அவர் மைண்ட் ரீட் பண்ணிடுறாரு. ரீட் பண்ணோடனே, அன்றைக்கி நீங்கள் புழுவை பார்த்தோன்னே கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கல்ல அப்படின்னு. ஆமாம் சார், முதல் தடவை அவ்வளோ புழு வந்து பார்க்கும்போது என்னால் டக்குனது என்னன்னே சொல்ல முடியல, பயங்கரமாக இதாகிட்டேன், அதனால தான் கீழே விழுந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே புழுன்றது ஒன்றுமே கிடையாதுங்க, அது வந்து கை குழந்த மாதிரி. எல்லார் வீட்லேயும் இங்கே மலையில் இருக்க எல்லாரோட வீட்லேயும் ஒரு வண்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த வண்டு வந்து அந்த வண்டு தான் புழு, புழு தான் வந்து வண்டாக மாறுது. ஸோ இது வந்து புழுன்றது வந்து ஒரு கை குழந்த மாதிரிங்க, அந்த புழுவுக்கு வேறு எதுவுமே தெரியாது சாப்பிட்றது தவிர. ஸோ அதனால் இது வந்து இந்தளவுக்கு நீங்கள் அருவறுப்பாக நினைக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒவ்வொரு மிருகத்தோட ரெசிஸ்டன்ட் பற்றி சொல்லுவார். நாலாவது வார்த்தையை வந்து யானையை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாரு. யானையை பற்றி பேச ஆரம்பித்தோடனே இவருக்கு தெரியும், கண்டிப்பாக வந்து எதாவது பேசிகிட்டு இருக்கும்போது நாலாவது வாரத்து அஞ்சாவது வாரத்து யானையை பற்றி பேசினதான் ஆச்சரியம். அதனால் இவர் ஆட்டோமேட்டிக்காக யானையை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாரு. பேச ஆரம்பித்த உடனே இவர் வந்து இவருக்கு வந்து உடனே குணமாகி இவர் கிளம்பிடுவார். கிளம்புனதுக்கப்புறம் இவர் ஒவ்வொரு நாளும் மூணு நாளைக்கு ஒவ்வொரு தடவை இவர் டெய்லி டாக்டரை போய் பார்க்குறது பயங்கரமாக பிடிச்சி போயிடும். அவர் பேசுகிறது பார்க்க ஆரம்பிக்கிறது, அவர் கொடுக்குற புக்ஸ் எல்லாம் வந்து டெய்லி இவர் படித்து படித்து கொண்டு போய் திருப்பி கொடுக்குறது அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் திருப்பி அவரோட கொட்டாய்க்கு வரும்போது தான் ஒரு யானை நின்றுட்டுருக்கும். அவங்க யானை சவாரி போகணும்னு ஒரு ஆசையாக இருக்கும். அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை தெரியும், யானை மேலே யார் உட்காந்தாலும் யானை வந்து அவங்க மேலே இருக்கிற அந்த ஹைட்டையும் கால்குலேட் பண்ணி தான் நடக்குமா. இப்போது நான் மேலே உட்காந்துருக்கேன்னா ஏதாவது எனக்கு அதோட ஹைட்டுக்கு இல்லாமல் என்னை வந்து ஒரு கிளையோ ஏதாவது இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தெரியுமா, அது வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் போகுமா. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுட்டு இருக்கும்போது யானையை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. யானை வந்து எவ்வளோ டிவைனான ஒரு பீயிங் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கும்போது இவருக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. இவங்க ஒரு நாள் காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்காங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு சென்னாய் தூரத்துலேருந்து எட்டி பார்க்குது. எட்டி பார்த்தோடனே டாக்டர் வந்து கையசைக்கிறாரு, நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
என்ன சார் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒரே நிமிஷம் இருங்க, என்ன நடந்தாலும் நீ கீழே இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. இவர் உடனே அந்த சென்னாயை பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே சார் அது சென்னாய் சார், அது பயங்கர டேஞ்சர், அது வந்து கழுதப்புலி மாதிரியே நாலஞ்சு கூட்டமாக தான் சுற்றும், நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களை ஏதாவது பண்ணிவிடும் சார் அப்படின்னு. இல்லை அதுங்களுக்கு என்ன தெரியும், என்ன நடந்தாலும் நீங்கள் மட்டும் கீழே இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜீப் விட்டு இறங்கி போகிறாரு. ஜீப் விட்டு இறங்கினோடனே இவர் வந்து ரைஃபிள் மேலே கை வச்சுட்ருக்காரு. யார் அந்த ஆஃபீஸர் ரைஃபிள் மேலே கை வச்சுட்ருக்காரு. வச்சுட்டு இருந்தோடனே அவங்க அவர் டாக்டர் மட்டும் உள்ளே இறங்கி போகிறாரு. போனவுடனே அந்த நாயை பார்த்துட்றாரு சென்னாயை. சென்னாயை பார்த்தோடனே அந்த நாய் வந்து பக்கத்தில் வந்து கொஞ்ச நேரம் மூந்து பார்க்குது. மூந்து பார்த்தோன்னே மீதி அந்த புதரில் இருந்த ஒரு அஞ்சாறு நாயெல்லாம் வந்து பயங்கரமாக சுற்றிடுது. சுற்றின உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவரும் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்காரு, ஏதோ ஒன்று ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கேருந்த நாயங்க எல்லாம் வந்து டக்குன்னு இவரோட பூட்டெல்லாம் வந்து நக்க ஆரம்பிச்சு, நம்ம வீட்டில் இருக்க ஒரு வளர்ப்பு நாய் என்னென்னலாம் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோன்னே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஆனால் அவர் வந்து ஒரு மரத்துக்கு அந்தாண்ட கூட்டிகிட்டு போகுதுங்க அவரோட நாலஞ்சு நாயங்க. ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரமாக ஆள் வரலை. அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நடந்து வராது ஜீப்பை நோக்கி. வந்துட்டு இருக்கும்போது இவர் ஏறி உட்காராரு. சார் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கிற ஏதோ ஒரு சென்னாய்க்கு வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு, எனக்கு தெரிஞ்சு சிறுத்தைன்னு நினைக்கிறேன், சிறுத்தை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சார் என்ன சார் ஆன்டிபயோட்டிக் போட்டிங்களா சரியாயிடுமா அப்படின்னு. இல்லை அதுக்கு ஆன்டிபயோட்டிக்லாம் போடல, சும்மா ஒரு பேண்டேஜ் மட்டும் நான் சுற்றிட்டு வந்திருக்கேன். சார் ஏன் சார் அது சரியாயிடுமா அப்படியே விட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மனுஷனுங்க தான் எதுனாலும் பதறிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் தேடுறது, அதையும் இதையும் கண்டதெல்லாம் பார்க்கறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி இருப்பானுங்க, அதுங்களுக்கு தெரியும் வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரியும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிடும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி அடிபட்டது தான் தலைவன், ஆனால் இன்றைக்கி அதோட பதவி வந்து அது இழக்குது, இதுக்கப்புறம் என்னை எந்த நாய் கூட்டிகிட்டு போச்சோ அந்த நாய் தான் தலைவராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது தான் இவர் யானையை பற்றி பயங்கரமாக நாயை பற்றி பயங்கர லாயல், அதாவது இந்த மாதிரி ஒரு ஜீவன் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, நீ அதுக்கு சாப்பாடு போட்டு பழகிட்டேன்னா அதுக்கு அப்போவே முடிவு பண்ணிடும், உனக்காக நான் எனக்காக நீ தான் நான் நான் தான் நீ முடிவு பண்ணிடும், நீ கடைசி வரைக்கும் போடுற சாப்பாடு சாப்பிட்டு உனக்காகவே இருந்து செத்து போயிடும், அந்த மாதிரி ஒரு ஜீவன் வந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷனாகி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த மனுஷங்க வந்து ரொம்ப கன்னிங்கானவங்க, அவர் அனுபவம் மனுஷங்களை வந்து அவ்வளோவா பிடிக்காது, ஏன்னா அவங்களுக்கு மிருகத்தை வந்து அந்தளவுக்கு நேசிப்பார் அதுங்களுக்கு வந்து. அதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, அவர் சொல்கிற அந்த பாயிண்ட் என்ன தான், இந்த காட்டுக்குள்ளே வந்து நோய் இருக்குது, மரணம் இருக்குது, அடிதடி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் கீழ்மை மட்டும் கிடையாது, ஆனால் மனுஷங்கிட்ட வந்து இது எதுவுமே இல்லைனாலும் கீழ்மையை மட்டும்தான் பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த காட்டுக்கு பெரும்பாலும் மனுஷங்கள்லாம் வராங்களே அவங்க எல்லாருமே படித்தவங்க தானே, படித்தவங்க உள்ளே வரும்போது சும்மா வராங்க, வர்ற ஜீப்பில் வந்து அவ்வளோ ஸ்பீடில் வர்றது, ஹார்ன் அடிச்சு இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, அதே மாதிரி குரங்குங்களை வழியில் பார்த்தா கொய்யா பழத்தை வெட்டி அதுக்குள்ளே மிளகாப்பொடி போட்டு கொடுக்கறது, ஸ்பீக்கரில் சவுண்ட் வச்சுட்டு வர்றது, மது அருந்துறதுக்கும் ஃபுல்லாக வீட்டிலேருந்து சமைச்சு சாப்பாடு எடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டுமா தான் ஒரு பொருட்காட்சியாக தான் ஃபாரஸ்ட்டில் தெரியுமே தவிர மற்றபடி அவங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து ஒரு உண்மையாக மதிக்க மாட்டாங்க. அதாவது எனக்கு ஒன்றுமே புரியல, நான் இது வரைக்கும் செக் போஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பியர் பாட்டில் வச்சுருக்கிறவன் தண்ணி சரக்க வச்சுருக்கவன் இந்த மாதிரி அசிங்கம் பண்ணுறவங்களாம் வந்து இறக்கி விட்டு பெல்ட்டால் அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து வச்சுருக்கேன், நான் வந்து குளிரில் நிற்க வச்சுருக்கேன், வெயிலில் நிற்க வச்சுருக்கேன், அவங்களை சித்திரவதைப்படுத்திருக்கேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல, இவனுங்க ஏன் வந்து குடிச்சிட்டு பியர் பாட்டிலை வந்து காட்டுக்குள்ளே விட்டு எரிஞ்சு உடைக்கிறானுங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியலை. அதே மாதிரி ஏதோ ஒரு மலை மேலே ஏறிட்டு கண்ணாப்பண்ணான்னு கத்துறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை எனக்கு, இதனால தான் வந்து இந்த காட்டு மேலே அவ்வளோ ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு அந்த பீர் பாட்டில் உடைக்கிறதுலாம் ஓகே, ஆனால் இது வந்து மற்ற மிருகங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் யானையோட கால் வந்து மணல் மூட்டை மாதிரி, அந்த மணல் மூட்டை மாதிரி இருக்கிற யானை வந்து இந்த பீர் பாட்டில் மேலே காலை வச்சதுன்னா அது டக்குன்னு உள்ளே ஏறிக்கும், ஏறினதுக்கப்புறம் அது இருக்கிற வெயிட்டுக்கு ஒரு 2 அடி எடுத்து வச்சதுனாவே இந்த பீர் பாட்டில் உள்ளே போய் ஏதோ ஒரு நரம்பு மண்டலத்தை வந்து கட் பண்ணிவிடும், அதுக்கப்புறம் அந்த யானையால் கடைசி வரைக்கும் நடக்கவே முடியாது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், ஒரு காட்டுக்கே அரசன் சரிங்களா, ஒரு காட்டுக்கே அரசன் மாதிரி இருக்கிற இவ்வளோ பெரிய ஒரு கம்பீரமான உடம்பு, அவ்வளோ பெரிய தும்பிக்கை தந்தம் இந்த மாதிரி இருக்கிறவன் இந்த மாதிரி ஒரு சின்ன பியர் பாட்டில்னால காலில் ஏறி உள்ள சீல் கட்டி ஏதோ ஒரு மரத்து பக்கம் நடக்க முடியாமல் சாஞ்சிருந்து ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே சாஞ்சிருந்து தண்ணி ஒரு நாளைக்கு 200 கிலோ சாப்பிட்டு 50 கிலோமீட்டர் நடக்கிற ஒருத்தன் 3 நாளாக 4 நாளாக எதுவுமே சாப்பிட்லன்னா இவ்வளோ மெலிஞ்சு போடுவான், மெலிஞ்சு போனால் அவனை முதுகு தண்டு வெளியே வந்துடும், வெளியே வந்து கால் சீல் கட்டி அவனோட இப்போ மொத்தமாக இறந்து போகிற ஸ்டேஜில் கூட அவனுக்கு சுற்றி இருக்கிற யானை கூட்டம் வந்து அது செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட ரொம்ப நம்ம ஒரு வாரம் கிட்டே அது கதறிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த யானை வந்து தோல் ரொம்ப ரஃபாக இருக்கிறதுனால அந்த யானை சீக்கிரமாக அழுகி போயிடும், ஆனால் வெளியே இருக்க தோல் மட்டும் அப்படியே இருக்கும், முதுகு தண்டெல்லாம் வெளியே வந்துடும்.
அப்போ இந்த சென்னாய்க்கு இந்த ஐனாஸ் எல்லாம் வந்து முதல்ல அதோட முகத்தையும் தும்பிக்கை அந்த வயிறெல்லாம் கிழிச்சி அதுக்கப்புறம் பல்ச்சர்ஸ்லாம் வந்து மதது பொணந்தினி இதெல்லாம் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது மொத்தமாக கிளீன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டரசன் இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய மகத்தான ஒரு விலங்கை ஒரு சின்ன பாட்டில் குத்தி கடைசியில் வெள்ளு எலும்பாக அவன் வந்து பயங்கரமாக விழிஞ்சு போயிடுறான். ஸோ யானைங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அதாவது நான் இதனால தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது, மூணு யானைங்க செத்துதுன்னா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு யானை மனுஷங்களால் கொல்லப்பட்டதாக தான் இருக்கும், செயற்கை முறையில் தான் இறந்துருக்கும். இந்த யானைங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கர எமோஷனல் ஆகிறார். இந்த மாதிரி எமோஷனல் ஆகிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து முதுமலையில் வந்து ஒரு யானையோட சர்ஜரிக்கு போகிறாங்க. அந்த சர்ஜரி வந்து ஞாபகம் வருது, இவங்க வந்து இருக்கிறது டாப் ஸ்லிப்பில், டாப் ஸ்லிப்லேருந்து முதுமலைக்கு வந்து குறும்பர்கள்னு சொல்லிட்டு ஒரு காட்டுவாசி குரூப் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி யானைக்கு ஒன்று என்னமோ தெரியல சார், அவங்க மரத்து மேலே வந்து சாஞ்சி படுத்து கிடக்குது, நீங்கள் கொஞ்சம் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னோம். உடனே ஒரு சீப் எடுத்துகிட்டு கிளம்பி முதுமலை கிளம்புறாரு. முதுமலைக்கு போய் பார்த்தோன்னே அங்கே குறும்பர்கள் இருக்காங்க, குறும்பர்கள் வந்து அதில் ஒருத்தர் மட்டும் இவங்க ரெண்டு பேர் அவங்கள கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அந்த காட்டு வழி பாதையே வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஓடையாக இருக்குது, ஓடைக்கு மேலே வந்து நிறைய மரம் இருக்குது, மரத்தோட வேர் வந்து பயங்கரமாக சுரண்டு சுரண்டு கிடக்குது, அதில் கால் தட்டி கால் தட்டி ரெண்டு மூணு தடவை கீழே விழுந்துடுறாரு. வந்துட்டு அவங்க நேராக போயிட்டுருக்காங்க, போயிட்டு இருக்கும்போது இடத்துல நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். நின்றுட்டு பைனோகுலர் எடுத்து தூரமாக பார்க்குறாரு, யானையோட வெயிட் என்ன அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா யானையோட வெயிட்டை அனுசரித்து தான் நம்மளுக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்க முடியும். சரின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பைனோகுலரில் பார்த்துட்டு இங்கேயே இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவங்க அப்படியே கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டு அவர் கிட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இவர் போகிறாரு. இவர் பக்கத்தில் போக போக தான் தெரியுது பைனோகுலரில் இவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த யானைக்கு மேலே ஒரு சின்ன ஒரு தோப்பு இருக்குது, அந்த தோப்பில் பார்த்தா ஒரு 12 யானை, அந்த ஓடைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 6 யானை, அது கூட வந்து ஒரு 4-5 குட்டிங்கெல்லாம் இருக்குது. இதையும் ஒரு லேட்டாக தான் அவர் முன்னாடியே பார்த்துட்டாரு, இவங்க லேட்டாக தான் பார்க்குறாங்க. சார் இது ஏன்னா ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது அந்த அடிப்பட்ட யானைக்கிட்ட பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய யானை பெரிய தந்தத்தோடு இவரை நோக்கி வேகமாக ஓடி வருது. ஓடி வந்தோடனே இவருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக்காக நின்றுட்டாரு. நின்னதுக்கப்புறம் அது ஓடி வந்துட்டு பயங்கரமாக பிளருது, பிளரும்போது காதெல்லாம் வந்து பயங்கரமாக அடித்து அடித்து விடுது. அந்த மாதிரி காதை வந்து பயங்கரமாக ஆட்டுச்சு அப்படின்னாவே உங்களை எச்சரிக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்காது, எடுத்ததுன்னா நான் அவனை புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம். ஆனாலும் இவர் திருப்பி அப்படியே பொறுமையாக ஒரு ஸ்டெப் வைக்கிறாரு, திருப்பி பயங்கரமாக பிளருது, பயங்கரமாக ஆட்டிட்டு வருது, திருப்பி ஒரு தலையை குனிஞ்சு நிற்கிறாரு. தலையை குனிஞ்சினோடனே யானை கொஞ்ச நேரம் நின்றுட்டு அது திருப்பி போயிடுது, திருப்பி போயிடுது. போனதுக்கப்புறம் இவர் வந்து டாக்டர் தான், இவர் வந்து மனுஷன் வந்து இவர் இப்போ யானைக்கு வந்து மருத்துவம் பக்கம் தான் வந்திருக்காருன்றத ஒரு புரிஞ்சிக்கிட்டு அதுங்கெல்லாம் அந்த தோப்பிக்கே திரும்பி நடந்து போயிடுது. இவர் அந்த யானைக்கிட்ட போகிறாரு, அடிப்பட்ட யானைக்கிட்ட போகிறாரு. யானைக்கிட்ட போனால் அது பயங்கர கோபத்தில் இருக்குது, இவங்க ஏதோ பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே அங்கே யானை செறிஞ்சு படுத்து கிடக்குது, அதை எப்படியாவது ஒரு சதுப்பு நிலத்துக்கு கொண்டு போய் நிற்க வைக்கணும், ஏன்னா அங்கேயே விழுந்ததுன்னா கீழே முள்ளு முள்ளாக இருக்குது, அதை அடிப்பட்டு உடம்பெல்லாம் கிழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முண்டி தள்ளணும்னு அவங்களை கூப்பிட்றாரு. அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு இவங்க அந்த யானையை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி பிடிச்சி அந்த சதுப்பு நிலத்து மேலே கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. படு மயக்க மருந்து அவர் செலுத்துறாரு. செலுத்தின உடனே அந்த யானை அப்படியே மயங்கி அந்த சதுப்பு நிலத்தில் விடுது, அந்த தும்பிக்கை மட்டும் லைட்டாக ஆடிக்கிட்டே இருக்குது. இவருக்கு இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் என்ன பயம்னா, நாம் பண்ணுறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் அந்த யானை கூட்டத்துக்கு தப்புன்னு தெரிஞ்சுன்னா மூணு பேரும் காலி அப்படின்ற பயம் வந்து அவருக்கு கடைசி வரையும் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் டாக்டர் கே வந்து யானை டாக்டர் வந்து இதை பற்றிலாம் எந்த கவலையும் படாமல் மும்முரமாக அவரோட வேலையில் இறங்கி அவர் ஈடுபாடாக செஞ்சிட்ருக்காரு. என்னன்னு பார்த்து செக் பண்ணி பார்த்தா பியர் பியர் பாட்டில், அதை காலை தூக்கி பார்க்குறாரு. தூக்கி பார்த்தா அந்த பாட்டில் வந்து ஏறி ஒரு வாரம் ஆயிடுச்சு, அந்த காலை மீதி இருக்கிற மூணு காலை விட 2 மடங்கு வீங்கியிருக்கு. பார்த்தோன்னே பாருங்க பியர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அந்த மயக்க மருந்துலாம் போட்டார். போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன கோடாரி எடுத்து அதை தட்டி 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 உள்ளே இருக்க சீடெல்லாம் வந்து ஃபுல்லாக எடுக்கிறாரு. ஃபுல்லாக எடுத்து ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணி இவங்க கை கால் பேண்ட்டு உடம்பு எல்லாமே சீடாயிடுச்சு, அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரத்தம் வர வரைக்கும் க்ளீன் பண்ணுறாரு. ஏன்னா ரத்தம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த காயம் அது மொத்தமாக எடுத்தாச்சு க்ளீன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ உள்ளே கையெல்லாம் விட்டு அப்படியே தடவி பார்க்குற ஏதாவது துகள் இருக்கான்னு பார்த்து அதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அவர் ஃபுல்லாக உள்ளே பஞ்சு வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி அவங்க கையெல்லாம் ரத்தமாக எடுத்து அப்புறம் பஞ்சு நல்லா எடுத்து உள்ளே துணித்து வச்சு மருந்தெல்லாம் போட்டு அதுக்கு மேலே பேண்டேடு சுற்றி களிமண் எடுத்து ஃபுல்லாக அந்த பேண்டேடு மேலே பூசிட்டு வராரு. வந்து பூசிட்டு இன்னொரு 15 நாள் நம்ம ரெடி ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வராங்க. கிளம்பி வந்தோடனே டாக்டர் கேட்குறாரு, சார் நீங்கள் அந்த
பண்ணது எல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது சார். அதே மாதிரி இந்த பேண்டேஜ் போட்டிங்களே அது வந்து அவுத்துறாதா, இல்லை யானைகளுக்கு வந்து வெள்ளை கலர் வந்து பிடிக்காது, அதனால தான் நான் அந்த களிமண் மேலே களிமண்ணை வந்து மேலே பூசிட்டு வந்தேன். அதுங்களுக்கு ஏன் வெள்ளை கலர் பிடிக்காதுன்னா அது பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும், அது நோண்டிக்கிட்டே இருக்கும், அதனால் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது இன்னும் 15 நாளாக ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பி போயிட்டுருக்காங்க. சரி, எவ்வளோ திருப்பி யானை டாக்டர் வந்து அந்த யானையை பற்றி இதெல்லாம் பேசிகிட்டே வர்றாரு. பேசிகிட்டே வரும்போது அவருக்கு அறிவியல் சார்ந்தது, இந்த கட்டுரையெல்லாம் எழுதுனது இதெல்லாம் வந்து பயங்கரமாக அவர் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டே வர்றாரு. இந்த மாதிரி விஷயந்தான் டிஎஃப்ஓக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அவர்கிட்ட பேசுறது இருக்குல்ல, இவர் கூட பேசி பேசி அவருக்கே வந்து யாராவது அவர்கிட்ட வந்து பேசினாங்கன்னா மைண்ட் ரீட் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி வந்துருச்சு, யார் என்ன பேசினாலும் அதை இது பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி வந்துருச்சு. ஸோ இப்படியே பேசிகிட்டே ரெண்டு பேரும் அப்படியே காரில் ட்ராவல் பண்ணி திருப்பி அவங்களோட இடத்துக்கு போகிறாங்க. இடத்துக்கு போகும்போதோட ஒரு சாப்டர் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது அதை மூணாவது சாப்டர் என்னென்னா, இவர் திருப்பி இவரோட அதான் அந்த பைக் எடுத்துகிட்டு கிளம்பி அவரை பார்க்குறதுக்காக போனார் பார்த்தீங்களா. அப்போ போகும்போது தானே இதெல்லாம் யோசிச்சுட்டு வந்தார். யோசிச்சுட்டு வந்தோடனே இவர் பைக்கில் வந்த உடனே டாக்டரை பார்க்குறாரு, அந்த கொட்டாயில் பார்க்குறாரு. வெளியே பார்த்தா செல்வான்னுருக்கான். செல்வான்றது பெரிய ஒரு குக்கியான உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே டாக்டர் இந்த நேரத்தில் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு சின்ன சர்ஜரி இருந்தது அதனால் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போகிறாரு. டீ சாப்பிட்றீங்க அப்போ காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உங்களுக்கு மட்டும் போட்டுக்காங்க நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன செல்வாக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, வெளியே நிற்கிறானே செல்வா அவனுக்கு வந்து அவனுக்கும் எனக்கும் 30 வருஷம் பழக்கம், அவனுக்கு வந்து சின்ன ஒரு ப்ராப்ளம், அதனால் அவனை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், சரி பண்ணிட்டு போயிடுவான், அவன் பார்த்திங்களா இவ்வளோ கம்பீரமாக நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஃபிலாசபி இந்த அறிவியல் இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். யானைங்களோட ரெசிஸ்டன்ஸே வந்து ரொம்ப பயங்கரமானது, அது சம்மதிச்சுதுன்னா அதோட இப்போ மயக்க மருந்தே கொடுக்காம கூட நீங்கள் அதுக்கு சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமாக பேசிகிட்ருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது நான் பேசுகிறத நீங்கள் கவனிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு வந்து பயங்கரமான பதட்டம், ஏன்னா இந்த விஷயத்தை சொன்னால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், என்ன பண்ணுவோம் தெரியல, கோவப்படுவாரா, இல்லை திடீர்னு ஏதாவது ஆத்திரை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாரா, இல்லை நம்மகிட்ட பேசாமே விட்டுருவாரான்ற ஒரு பயங்கரமான இது போயிட்டுருக்கு. போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் யோசிச்சு, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. சொன்ன உடனே அப்போ தான் நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஐயா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பத்மஸ்ரீ வாங்கி கொடுக்கணும்னு என்னோடய கனவுங்க ஐயா சொன்னோடனே ஒரு என்னது பிரம்மஸ்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஏளனமாக அவர் கேட்குறாரு. கேட்டோடனே இல்லை நீங்கள் இதை ஒத்துக்கணும், ஏன்னா இந்த மாதிரி இப்போ இருக்கிற சொசைட்டி நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க பார்த்தீங்களா, படித்தவன் தான் இந்த காட்டுக்கு வர்றதுக்கு மெயினாக, காட்டுக்கு வர்றதுக்கான காரணம் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறதுக்கும் மது அருந்துறதுக்கும் இந்த மாதிரி பாட்டிலை போட்டு உடைக்கிறதுக்கும் பொழுதுபோக்காக மட்டும்தான் வரானே தவிர வேறு எதுவுமே அவனுக்கு தெரியறதில்ல. இந்த இது இப்போ இருக்கிற பசங்களுக்கு தியாகம்னா என்ன, அவர் என்ன சொல்ல லட்சியம்னா என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் வந்துட்டுருக்கானுங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷர் வந்து உண்மையிலே வாழ்ந்திருக்காருன்றதை வந்து தெரிவிக்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன் தவிர மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. இல்லை நீங்கள் என்ன சொல்லுங்கள் டாக்டர் சொல்கிறார். இல்லை நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அதிகாரத்து மேலே இந்த பவர் கேம்ஸில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாமல் போச்சு. என்ன என்ன பண்ணுறது, இங்கே காட்டுக்கு வந்தவங்கலாம் மேக்ஸிமம் அதிகபட்சமாக வந்து 2 வருஷத்துக்கு மேலே யாருமே இருக்கிறதில்ல. அவங்க இந்த காட்டை விட்டு ஃபிசிக்கலாக போன உடனேவே அவங்க மென்டலாகவும் காட்டை விட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறது, நீங்களும் அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்தீங்க, உங்களை என்ன தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பயங்கரமான கண்கலங்கிறாரு. டாக்டர் நீங்கள் அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு இது பண்ண ஆரம்பிக்கிறாரு. பத்மஸ்ரீ வாங்கி வச்சு உங்களை வந்து தலையை வச்சு கொண்டாடணுன்றதுக்காக நான் பண்ணலை, இந்த மாதிரி ஒரு மனுஷர் இருந்தார், அதை நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும், பாடப்புத்தகத்தெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டை வந்து உங்கள் காணிக்க உங்கள் காரடியில் ஒரு காணிக்கையாக வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், மற்றபடிலாம் எதுவும் தெரியாது, மற்றபடிலாம் எந்த ஒரு சுயநல லாபமும் கிடையாது. இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், நீங்கள் சொல்கிறீங்களே அந்த பிரம்மஸ்ரீ பயங்கரமாக அந்த அவார்டை வந்து கேள்வி பண்ணுறாரு. நீங்கள் சொல்கிற அந்த பிரம்மஸ்ரீ வச்சு இந்த வெளியே நின்றுருக்காள் அந்த செல்வா அந்த யானை அவங்ககிட்ட போயிட்டு, டேய் நான் பத்மஸ்ரீ வாங்கியிருக்கேன்டா, இனிமேல் நீ எனக்கு கீழே தான்டா அப்படின்னு சொல்லி அவனை நான் கட்டுப்படுத்த முடியுமா, இல்லை அவன் கேட்பானா, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மிருகத்துக்கிட்டு இருக்க பாசத்தை வந்து உணர்ந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவார்டெல்லாம் நீங்கள் பெருசாக நினச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாரு. பேசணுன்னே அதிகாரத்தை வந்து 2 வழியில் யூஸ் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கவங்களை வந்து மிரட்டி வேலை வாங்குறதுல யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, உங்களுக்கு மேலே இருக்கவங்கள பார்த்து நீங்கள் ஆசைப்பட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கலாம். ஆனால் இந்த ரெண்டுமே காட்டில் இருக்கவங்களுக்கு என்றைக்குமே நடக்காது. உன் மனுஷனோட முகத்திரையை கிடைக்கலன்னா நீ ஒவ்வொரு தடவையும் நீ காட்டிலே இருந்தால் மட்டும்தான் உன்னால் முடியும், ஏன்னா அந்த காட்டில் அதிகாரம் வந்து செல்லுபடியே ஆகாது. நாம் தான் நீ உங்களை பொறுத்த வரைக்கும் காடுன்றது ஒரு டேட்டா தான், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காடுன்றது ஒரு வாழ்வாதாரம். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற மிருகத்தை சார்ந்த தான் நாம் இருக்கும், ஆனால் நீங்கள் சொல்கிற அதிகாரம் பண்ணி பார்த்தா நம்மளை சார்ந்த அந்த காடு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் காடுன்றது ஒரு டேட்டா தான்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. டென்ஷன் ஆனே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிளம்ப போகிறாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், சாரி கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு, சரி அதெல்லாம் விடுங்க வரும்போது பார்த்துக்கலாம், நான் வெளியே போகிறேன் என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு.
போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் யானை முகாமுக்கு அந்த செல்வாவையும் கூட்டிகிட்டே போகிறாங்க. கூட்டிகிட்டே போகும்போது அந்த முகாமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 யானைங்க இருக்குது. இவர் உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற எல்லா யானைகளும் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கிற எல்லா யானைகளையும் இவர் வந்து பயங்கரமாக வரவேற்குது. செல்வாவையும் பயங்கரமாக வரவேற்குது. ஏன்னா அந்த முகாமிலேருந்து போன ஒருத்தன் திருப்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு, ஹீஸ் அ கேசனோவா, அந்தளவுக்கு ஒரு பெரிய மனுஷன், 30 வருஷம் இன்னும் 10 வருஷத்துக்கு இவன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு என்னன்னா எப்போ பார்த்தாலும் எஃப்எம்ல வந்து பாட்டு கேட்டுட்டே இருப்பார். ஆனால் அன்னைக்கு அவர் முழுசாக வந்து அந்த வேலையில் மும்முரமாக இருந்தனால சாயங்காலம் வரைக்கும் பாட்டு கேட்காமையே, அதாவது அந்தளவுக்கு பொழுது வந்து சீக்கிரமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வர்றாரு. போயிட்டு இருக்கும்போது மாரிமுத்து வராரு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை பார்க்குறாரு. உங்களுக்கு யாரும் ஆனந்த்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்களாமா, அவங்களை வந்து ஃபோன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவர் உடனே கிளம்பி போகிறாரு. கிளம்பி போய் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணும்போது மச்சான் ஐம் ரியலி சாரிடா அப்படின்னு சொல்லாரு. இவருக்கு பயங்கரமான ஷாக், என்னடா அவன் சொல்கிறான் அப்படின்போது, இல்லைடா நான் எவ்வளோ பேசிட்டு பார்த்துட்டேன், அந்த கல்ச்சுரல் மென்சல் சரியான நரிடா, அன்றைக்கி வந்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தாண்டா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, மச்சான் அவார்டில் பேர் வரலடா, ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாங்கடா, என்னை மன்னிச்சிட்றா அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு அவர் வந்து அப்படியே கலங்கிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. இல்லைண்ணா டாக்டர்கிட்ட வேறு நான் இவ்வளோ சொல்லிட்டேனே, பரவாயில்ல நீ என்ன சொல்லு, நீ என்ன பண்ணுவ பாவம், பரவாயில்லடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணாலும் அவருக்கு அந்த சிந்தனையிலேருந்து வெளியே வரவே முடியல. டக்குன்னு ஜீப் எடுத்துகிட்டு ஒரு காட்டில் திடீர்னு ஒரு நடுவு இடத்துக்கு சும்மா அப்படியே இப்போ ரோட்டில் போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது டக்குன்னு நின்றுறாரு. நின்றுட்டு அங்கே இருக்க அப்படியே அந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்காக பயங்கரமாக உள்ளுக்குள்ளே பயங்கரமாக தோணுது, இந்த காட்டை விட பெருசு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டாக்டரை சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்து இந்த காட்டோட இந்த இங்கே இருக்கிற உயிரோட சின்ன சின்ன புழுவுங்களுக்கு கூட அவர் வந்து பழகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுதான் நமக்கு பெருசாக தெரியணும் வாழ்க்கையில், வேறு எதுவும் நமக்கு வாழ்க்கையில் வந்து பெருசாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு டாக்டர்கிட்ட எப்படி இது ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் போகிறார் டாக்டரை பார்க்குறதுக்கு. பார்க்க போகும்போது டாக்டர் தூரத்துலேயே கண்டுபிடிச்சிட்டாரு. என்னையா பலூன் உடஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு தாங்க முடியல, வாயா எனக்கு இதெல்லாம் முதலே தெரியும், வா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு ஜீப்பில் போகும்போது அவர் பேசுகிறார். இந்த மாதிரி அரசியல் இருக்க அரசியல் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் என்றைக்குமே நடக்காது, நீ சொல்லும் போதே நான் சொல்லியிருப்பேன், ஆனால் நீ எதுவும் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு ஒன்று ஒரு தீசஸ் ஒரு ஒரு அவர் எழுதின புக்கெல்லாம் வந்து கட்டுரையெல்லாம் எடுத்து காட்டுறாரு, இதெல்லாம் படி அப்படின்னு சொல்லி. அந்த புக்கில் இவர் படிச்சுட்டே இருக்கார். அந்த புக்கில் என்னென்னலாம் போட்டிருக்குன்னா, கோயிலில் இருக்க யானைகளை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணும், கோயிலில் இருக்கிற யானைகளுக்கு முக்கால்வாசி யானைகளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, யானை கோயில் வந்து யானைக்கான இடமே கிடையாது, யானைக்கு எங்கே பார்த்தாலும் பச்சையாக தான் இருக்கணும், எதில் பார்த்தாலும் பச்சையாக தான் இருக்கணும், அது காட்டுக்குள்ளே விட்டுணும். ஸோ அதனால் அந்த டயபெட்டிஸ் இருக்கிற அந்த டேபிள் அந்த கோயிலில் இருக்கிற யானைங்க எல்லாத்தையும் பேன் பண்ணணும், இதை வந்து நான் எழுதியிருக்கேன். இப்போவும் யூரோப் கண்ட்ரிக்கு கீழே தான் இந்தியா இருக்குது. நம்ம அவன்கிட்ட லெட்டர் போட்டோம்னா அவன் என்ன சொன்னாலும் இவன் கேட்பான், அதனால் அங்கே ஒரு லெட்டர் போட்டிருக்கேன். ஆனால் இது உடனே நடக்குமான்னு தெரியாது, என்றைக்கு நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த மாதிரி காட்டு யானைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காட்டு யானைங்க எல்லாம் அது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு காட்டுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதை கூட்டிட்டு போய் அந்த காட்டை காமிக்கணும், அதை காட்டை காமிச்சா போதும் அது ஈஸியாக ரெக்கவர் ஆகிடும். நீ வந்து உண்மையிலே ஒரு யானையோட பலம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீ கோயிலுக்கு வந்து அதுக்கு 50 பைசா காசை கொடுத்து தும்பிக்கிற ஆசீர்வாதம் வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்சு அவர் தான் இப்போவும் வந்து யானைகளை வந்து காட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்கன்னா அதுக்கான காரணம் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் தான். ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நைட்டு இவர் படிச்சுட்டே இருக்கும்போது நைட்டு அந்த கொடுத்த கட்டுரெல்லாம் படிச்சுட்டே இருக்காரு. டக்குன்னு அப்படியே தூங்கிட்டார். தூங்கிட்டு இருக்கும்போது நடராத்திரி ஒரு 1:30 இருக்கும். ஒரு யானையோட சத்தம் யானையோட ஸ்மெல்லும் அடிக்குது. இவர் உடனே டாக்டர் எழுப்புறாரு. எழுப்பும்போது சார் உங்களுக்கு ஏதாவது சவுண்டு கேட்குதுங்களா, எனக்கு யானையோட ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் எனக்கு இந்த நேரத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே கிளம்பி பார்க்குறாங்க. இவர் கையில் டார்ச் எடுத்துக்கிறாரு. டார்ச் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் டார்ச் ஆன் பண்ணல. இவங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு அசைவில் ஒரு யானை தெரியுது. பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு குட்டி 2 வருஷம்தான் இருக்கும். 2 வருஷம் குட்டி இவர் பார்க்குறாரு. பார்த்தோடனே ஐயோ அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில் இப்படி வராது, முதுமலையிலேருந்து எப்படி இது இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு தாங்க முடியல. முதுமலையா, முதுமலையிலேருந்து எப்படி இது தனியாக வந்தது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, நீங்கள் இப்போ அந்த கிட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிட் எடுத்துகிட்டு வந்தார். பார்த்தா காலில் அதே பியர் பாட்டில். பியர் பாட்டிலில் பார்த்தோன்னே பரவாயில்லை, இது வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுனால இது உள்ளே அவ்வளோவா போகலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதெல்லாம் அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த க்ளீன் பண்ணும்போது அந்த யானை வந்து அந்த தும்பிக்கையை வச்சு அவர் மேலே அப்படியே அந்த பாம்பு நெளிகிற மாதிரி அவர் மேலே அப்படியே நெளியுது. இதெல்லாம் பார்க்கும்போது ச
ச்சா இந்த மாதிரி ஒரு மனுஷனை நாம் இருந்துருக்கூடாதா அப்படின்னு, இந்த மனுஷன் இருக்கும்போது அவர் கூட இருந்து இதெல்லாம் பார்த்துருக்கூடாதா அப்படின்னு நமக்கு பயங்கர ஆசையாக இருக்கும். அந்த தும்பிக்கை வச்சு விளையாடுது அவ்வளோ பாவமாக, அது அவ்வளோ டீட்டெயிலாக அந்த கதையில் கொடுத்துருக்காங்க. அதை சொல்லுது உடனே பியர் பாட்டில் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறாரு. க்ளீன் பண்ணவுடனே உள்ளே அந்த ரத்தம் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக பேண்டேஜ் போட்டு சரி பண்ணிடுறாரு. சரி பண்ணவுடனே திருப்பி அவங்க அப்படியே அங்கே விட்டுட்டு வராங்க. திருப்பி வந்துட்டு இருக்கும்போது கேட்குறாரு, சார் முதுமலையிலேருந்து எப்படி சார் வர முடியும், இம்பாசிபிள் சார், வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்க, இவனை பார்த்துருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு. சார் எங்கே சார், நான் எங்கே சார் பார்த்தேன், இல்லை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, முதுமலையில் நாம் ஒரு யானைக்கு சர்ஜரி பண்ண போனோம் ஞாபகம் இருக்கா, அங்கே போகும்போது இவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏழு மாதம் குட்டியாகவோ 5 மாதம் குட்டியாகவோ இருந்தான், சின்ன கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தான் அப்படின்னு. சார் எப்படி சார் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும், ஏன் அன்றைக்கி பார்த்தீங்களே குறும்பர்கள் ஆளுங்க, அவங்கள இன்றைக்கி திரும்பி பார்த்தா உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாதா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகிறாங்க. திரும்பி போனோடனே அவன் தனியாக வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கொட்டாய்கிட்ட போயிட்டு அவர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து லைட் அடிக்க போவார். லைட் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். பார்த்தா அந்த யானை வந்து பொறுமையாக நடந்து ஒரு கூட்டத்துக்கு போகும், பயங்கர சவுண்டு கேட்கும், உள்ளார இலையிலேருந்துலாம் பயங்கரமாக சவுண்டு கேட்கும். அப்புறமா பார்த்தா ஒரு 20 யானை கிட்ட அங்கே இருக்கும். யானைக்கிட்ட, சார் இந்த யானைகள்லாம் எப்படி சார் வந்தது அப்படின்னு கேட்டால், ஒன்று நம்ம ஜீப்பை வந்து மோப்பம் பிடிச்சி வந்திருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு நாள் நம்மளோட கொட்டாயை பார்த்துட்டு அவங்க போயிருக்கலாம். யானைங்க வந்து சின்ன சின்ன மெமரிஸை கூட மறக்காது, பயங்கரமான ஒரு ஹியூமன், அதாவது பீயிங் அது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பெருமையாக பேசிகிட்டு இருப்போம். அந்த யானைங்கள்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு பிளிறு பிளிரும் பாருங்கள். அந்த இடத்த எப்படி சொல்லியிருக்காருன்னா, வானத்தில் அப்படியே ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு இடிச்சா ஒரு சவுண்டு கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு பிளிற சவுண்டு வந்து வானத்தையே இடிச்சுக்கிட்டு அவ்வளோ சவுண்டாக கேட்டுச்சு. அத்தனை யானைகளும் டாக்டருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல கிளம்புது. டார்ச்சை வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு, அது ஏன்னா டார்ச் அடித்து நம்ம பழகிட்டோம்னா நமக்கு அந்த வெளிச்சம் போனதுக்கப்புறம் இருட்டில் ஒன்றுமே தெரியாது, இருட்டில் போக பாகிட்டால் தான் நமக்கு எல்லாமே சின்ன சின்ன புல்லு கூட நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த யானைகள்லாம் இன்னும் பிளிர்ந்துக்கிட்டு அப்படியே வானத்தில் வந்து முரசு கொட்டின மாதிரி எல்லாம் அப்படியே கிளம்புதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முடிச்சிருப்பார். முடிச்சதுக்கப்புறம் யானை டாக்டர் இதெல்லாம் பார்த்துட்டு சரிவா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போவார். அதோட அந்த ஸ்டோரி முடியுது. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்டோரியை ஏன் சொன்னேன் அப்படின்றதுக்கான காரணம், இதுக்குள்ளே வந்து ஒரு யானையோ அது மிருகத்து மேலே இருக்க பிரியம் மட்டும் கிடையாது, நாம் எந்த நிலமையில் இருக்கோம், இந்த காடுங்களை நம்ம எந்த அளவுக்கு பார்த்துட்ருக்கோம், நானும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இருந்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து கெட்ட விஷயம் வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுங்க, நல்ல விஷயம் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி நாமளாக படித்தால் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நல்ல மனுஷனாக இருந்த டாக்டர் கே அவர்களுக்கும் இந்த ஜெயமோகன் சார் அவர்களுக்கும் பெரிய நன்றி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த சொசைட்டி வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும், ஆனால் அதை விட நிறைய கெட்ட விஷயங்களை பரப்பும். ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சா தான், ஏன்னா நான் இப்போ ஒழுங்கு கிடையாது, நான் வந்து ரொம்ப நல்லவனெலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது நேற்று இருந்ததை விட நம்ம இன்றைக்கி ஒரு பெட்டரான மனுஷனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஒரு நல்ல மனுஷன், நீங்கள் நல்லவனா இல்லைன்னா கூட உங்களுக்கு நல்லவனாக நடிக்க வைக்கும், நடித்தாலும் இது பண்ணாலும் நல்லவன் நல்லவன் தானே. அதனால் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அட்வைஸ் பண்ணாலும் எதை கேட்டாலும் எதை கேட்கலனாலும் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்குன்னு சில சொந்த சிந்தனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சு யோசித்து பார்த்து உங்களுக்கு என்ன ரைட்டுன்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்டோரியில் வந்து நிறைய எத்திக்ஸ் இருக்குது, மிருகத்துக்கு மேலே இருக்கிற பாசம், மனுஷங்க மேலே ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கிற அந்த என்ன சொல்கிறது ஒரு ஃபீலிங் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஸ்டோரி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதை விட ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இது வரைக்கும் என்னை பார்த்ததுக்கு இவ்வளோ நேரம் சலிச்சுக்கிட்டதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இதை சூப்பரான ஸ்டோரியில் எடுத்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.